அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் உணவு வழங்கல் துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி தான் கடைசி எனவும் இனி பொருட்கள் கிடைக்காது எனவும் கூறியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசின் திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது. ஆனால் இப்போது உணவு வழங்கல் துறை அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கான கடைசி தேதி 2024 ஜூன் 30 எனவும் தெரிவித்துள்ளது. இந்த தேதிக்குள் யாராவது இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்படும் இலவச ரேஷன் திட்டத்தின் பலன்களை அவர்களால் பெற முடியாது. ரேஷன் கார்டில் இகேஒய்சி செய்ய உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். பிறகு அங்குள்ள ரேஷன் டீலரை சந்தித்து கடையில் இருக்கும் POS மிஷினில் உங்களுடைய கைரேகை பதிவை கொடுக்க வேண்டும். பிறகு உங்களுடைய இகேஒய்சி செயல்முறை நிறைவடையும். குடும்பத் தலைவரின் கைரேகை மட்டுமின்றி ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களது கைரேகை பதிவை வழங்க வேண்டும். ஜூன் 30ஆம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிப்பது நல்லது. உங்களுடைய ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை பெற ஜூன் 30ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய கைரேகை பதிவை வழங்கி KYC சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இல்லையென்றால் ரேஷன் பொருட்கள் கிடைக்காது என கூறப்படுகிறது.